ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, வேலூர்லேயே இன்றைக்கி புதுசாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆதி பச்சையம்மன் திருக்கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் கன்னியம்பாடியில் பலத்தவானன்ற கிராமத்தில் இருக்குது. நம்ம வேலூர்லேருந்து கிளம்பி பாகாயம் அடுக்கம்பாறை ஹாஸ்பிட்டல்லாம் தாண்டி இப்போ கன்னியம்பாடியிலேருந்து ரைட் எடுத்து அமர்தி போகிற ரூட்டில் போயிட்டுருக்கோம். நேற்று நான் கோயிலுக்கு போகிறப்ப நிறைய பேர் கோயில் வழி தெரியாமல் நிறைய பேர் தேடிட்டு வந்துருந்தாங்க. அதுக்காகத்தான் எந்த ரூட்டில் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். நம்ம கன்னியம்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் எடுத்து நம்ம கொஞ்சம் 1 கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா இங்கே கன்னியம்பாடி ரயில்வே கேட் இருக்குது. ரயில்வே கேட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோன்னா வேப்பம்பட்டுன்ற கிராமம் வரும். அதை தாண்டி நம்ம நேராக போனோன்னா பெரிய பாலப்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமம் வரும். இதுதான் அந்த பெரிய பாலப்பாக்கம்ன்ற கிராமம். அதை தாண்டி நம்ம 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் கனிக்கனியன்ற கிராமம் வரும். இந்த ஜங்ஷன் தான் கனிக்கனியன். இந்த வழியில் போனாலும் நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம். ஆனால் என்னென்னா, மலை சுற்றிட்டு இந்த பக்கம் வரும். கனிக்கனியன்ற கிராமத்தில் நம்ம வளையாமல் நேராக வந்தோம்னா இங்கே பாலம்பாக்கம்ன்ற கிராமம் வரும். இந்த இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்ரீ ஆதி பச்சையம்மன் ஆலயத்துக்கு நம்ம போயிடலாம். இந்த வழியில் நம்ம கத்தாயம்பட்டுன்ற கிராமம் சிங்கிரி கோயிலுக்கு போகலாம். அமர்திக்கும் இந்த வழியிலேயே போகலாம். பாலம்பாக்கத்துலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இந்த மலையை தெரியுங்க. இந்த மலை அடிவாரத்தில் தான் நம்ம ஆதி பச்சையம்மன் ஆலயம் இருக்குது. கனிக்கனின்ற கிராமத்தில் லெஃப்ட் எடுத்து வந்தால் இந்த வழியாக தான் வந்து இங்கே சேரும். இந்த பக்கம் வந்தாலும் நம்ம கோயிலுக்கு வந்துடுவோம். நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. நம்ம கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பாலம் வரும். அங்கேருந்து நம்ம அதுக்கு பாலத்துக்கு முன்னாடியே ரைட்டில் எடுத்தோம்னா இந்த வழியாக தான் நம்ம கோயிலுக்கு போக முடியும். எவ்வளோ அழகான மலை அடிவாரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பாருங்கள். ஒரே கல்லாலான மிகப்பெரிய மலை. இதுதான் கோயில் நுழைவாயில். இங்கே பார்த்தீங்கன்னா திருசக்திகள் இருக்காங்க. ஒரு பக்கம் லக்ஷ்மி, இன்னொரு பக்கம் சரஸ்வதி, நடுவில் பச்சையம்மன் தாயார் இருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் கோயிலை சுற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது யாக மேடைன்னு நினைக்கிறேன். கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த யாக மேடையை அமைச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். எவ்வளோ அமைதியான இடத்துல, எவ்வளோ அழகான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே நம்ம வந்தோன்னா இங்கே திருசூலம் இருக்குது, அதுக்கு அடுத்து பலிபீடம், அதுக்கு முன்னாடி கொடிமரம் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம நேரில் போய் பார்க்கும்போது தான் அந்த வைபை அனுபவிக்க முடியும். இங்கே அம்மனோட வாகனமான சிங்க வாகனம் இருக்குது. கோயிலுக்குள்ள மூலவரான பச்சையம்மன் தாயாரை வீடியோ எடுக்க அனுமதிக்கல, அதனால் நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம். ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் அமைதியான இடம். இங்கே பார்த்திங்கன்னா விநாயகரோட சன்னதி இருக்குது, பால விநாயகர். அடுத்து உச்சவரான பச்சையம்மன் தாயாரோட சிலை இருக்குது. அடுத்து இங்கே பாலமுருகர். அடுத்து இங்கே விஷ்ணு துர்கை தாயார்.
வாங்க நம்ம கோயில் வெளியே போய் வெளியே இருக்கிற காவல் தெய்வங்களை நம்ம பார்க்கலாம். கோயிலுக்கு எதிரில் வெளியே முதல்ல இருக்கிறது அகோர வீரபத்ரர். பெரிய அரச மரம் கீழே இங்கே விநாயகர் இருக்கார். ரெண்டு பக்கமும் நாக தெய்வங்கள் இருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா சப்த ரிஷி கன்னி தெய்வங்கள் அப்புறம் முனீஸ்வர தெய்வங்கள் இருக்காங்க. வாங்க இவங்களை போய் வணங்கிடலாம். இங்கே முதல்ல இருக்கிறது வாழ்முனி. அடுத்து செம்முனி. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சப்த ரிஷி கன்னி தாயார்கள் பின்னாடி முனீஸ்வரர்கள் இருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வங்கள். இங்கே முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவமுனி. அடுத்து ரெண்டாவதாக இருக்கிறது தர்மமுனி. அடுத்து மூன்றாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேதமுனி. அடுத்து நான்காவதாக இருக்கிறது நாதமுனி. அடுத்து ஐந்தாவதாக இருக்கிறது தவமுனி. அடுத்து ஆறாவதாக இருக்கிறது ஜடாமுனி. அடுத்து கடைசியாக ஏழாவதாக இருக்கிறது மகாமுனி. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோன்னா இங்கே கன்னி தாயார்களான இங்கே பட்டரிக்கா கன்னியா, தேவ கன்னியா, பத்ம கன்னியா, சித்த கன்னியா, ஆகாஜ கன்னியா, வன கன்னியா, சுமதி கன்னியான்னு மொத்தம் ஏழு கன்னி தாயார்கள் இருக்காங்க. அவங்கள வணங்கிட்டு கோயில் பின்புறமாக கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வந்தோம்னா இந்த வியூவை பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வராங்க. இன்னங்க பார்க்குறதுக்கு இது குணாக்கா குகை மாதிரியே இருக்குங்களா? ஆமாங்க, அதே மாதிரி தான். இங்கே ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் இந்த படிக்கேட்டுகள் போகுது. பார்க்கவே இங்கே ரொம்ப அழகாக இருக்குது.
படியேறி இங்கே வந்தோன்னா இங்கே தாங்க ஆதிப்பா பச்சையம்மன் சன்னதி இருக்குது. இது தான் ரொம்பவும் பழமையான பச்சையம்மன் சன்னதி. இங்கே தான் முதல் முதல்ல பச்சையம்மன் தாயார் பிறந்த இடம்னு சொல்கிறாங்க. இவங்களையும் வணங்கிடுங்க. இங்கே பச்சையம்மன் சுயம்புவாக இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி பச்சையம்மன் தாயாரோட சிலை இருக்குது. இங்கே ஸ்ரீ ராமபக்தர் ஆஞ்சநேயர் இருக்கார். இவரையும் வணங்கிடுங்க. திங்கக்கிழமை பச்சையம்மனுக்கு உகந்த நாள்ன்றதுனால இந்த கோயிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் திங்கக்கிழமையில் நடக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த கோயில் திறப்பு நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் நடை திறந்துருவாங்க. அதே மாதிரி காலையில் முதல் அபிஷேகம் பார்த்திங்கன்னா 7:30 to 8 மணிக்குள்ளே நடக்கும். அதே மாதிரி மத்தியானம் 12 மணி வரையிலையும் கோயில் திறந்திருக்கும். மாலை நேரத்தில் மதியம் 3 மணிலேருந்து 8:00 வரையிலையும் கோயில் திறந்திருக்கும். இந்த கோயிலோட லொக்கேஷன் மேப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த கோயிலில் சுற்றி பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.